நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேஜிஎஃப் 2 படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த படக்குழுவினர தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரலாக சர்ச் செய்யப்பட்டு வருது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கு எந்த ஒரு படம் பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த படக்குழுவை உடனே தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப வருஷமாகவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. சமீபத்தில் கூட டானாக்காரன் அப்படின்னு விக்ரம் பிரபு நடித்த ஒரு படத்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்ததோடு மட்டுமல்லாமல் விக்ரம் பிரபுவோட சிறந்த நடிப்பை பாராட்டி அவருக்கு தொலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவுக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்திகளிலே பார்த்தோம். அதன் பிறகு கூட ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது விஜய் நடித்த பீஸ்ட் படத்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சன் டிவி ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்காங்க. அந்த தகவல் அஃபிஷியலாகவே வெளியாச்சு. தலைவர் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தலைவர் இப்போ அந்த படத்தை பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாச்சு. தலைவர் பீஸ்ட் படத்தை பார்த்து 2 நாளைக்கு மேலாச்சு. இன்னுமே பீஸ்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை எதுவும் வெளியே சொல்லலை. ஏன்னா தலைவர் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்கும்போது அதை பாராட்டுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. பட் அது வந்து தனக்கு பிடிக்கலை அப்படிங்கும் பட்சத்தில் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு பேசாமலே இருக்கலாம். அப்படியே ஒரு வேளை பேசினாலும் அந்த படத்தை பற்றிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி அந்த படம் நல்லா இல்லை, பிடிக்கலை, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் தலைவருடைய பாலிசி. அதனாலேயே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சரி வேணாம் இதை எதுக்கு வெளியில் சொல்லிட்டு அப்படின்னு விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஜிஎஃப் 2 யாஸ் நடித்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. வசூல்லையும் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டு பாராட்டுறதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமுமே கிடையாது. ஏன்னா தலைவர் வந்து நல்ல படங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. கேஜிஎஃப் 2 படம் வந்து எல்லா மக்களிடையுமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது வந்து இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கேஜிஎஃப் 2 ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அந்த படம் வந்து இவ்வளோ வசூல் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் 2 படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கிடைச்ச தியேட்டர்களின் எண்ணிக்கையை விட இப்போ பார்த்திங்கன்னா தியேட்டர்களின் எண்ணிக்கை வந்து கூடிட்டே போகுது. ஏன்னா அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கு அப்படிங்கும் பட்சத்தில் மற்ற படங்கள் ஓடிட்டு இருந்த தியேட்டர்கள்லையும் இப்போ கேஜிஎஃப் 2வை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கேஜிஎஃப் 2 வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் மகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த நேரத்தில் தலைவரின் ரசிகர்கள் சார்பாகவும் கேஜிஎஃப் 2 படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.